ஹரே கிருஷ்ணா. இந்த இனிமையான தினத்தில் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைக்கு மிகவும் மங்களகரமான நாள். இன்று வந்து துளசி சாலக்ராம் விவாகம். ஸ்ரீமதி துளசி மகாராணிக்கும் பகவான் விஷ்ணுவுடைய சாலக்ராம் ஷீலாவுக்கும் விவாகம் நடத்துறது வருட வருடமாக. இந்த கார்த்திகை மாதத்தில் பக்தர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த விவாகத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கு வந்து நிம்பார்க்க ஆச்சாரியருடைய அவதார தினம். இந்த பகவானுடைய திருவடி, தாமரை திருவடிகளை அடைவதற்கு ஒருத்தர் வந்து இந்த பூமியில் வந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து, இந்த பௌதிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து யாரெல்லாம் விடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய ஆன்மீக குரு அணுகணும். அப்படி அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம் நான்கு. ஒன்று பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், சனத்குமார சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். இந்த நான்கு சம்பிரதாயங்கள் மூலமாக வரக்கூடிய ஆச்சாரியரை அணுகிறது மூலமாக தான் நம்ம வந்துட்டு பகவானை அடைய முடியும். அதில் வந்து நிம்பார்க்க சம்பிரதாயம், அதாவது குமார சம்பிரதாயம், அதில் தோன்றிய நிம்பார்க்க ஆச்சாரியருடைய அவதார தினம் இன்றைக்கு. இந்த ரெண்டு முக்கியமான வைபவங்களை வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிருக்கிறோம். முதல்ல வந்து துளசி சாலக்ராம் விவாகம். துளசி சாலக்ராம் விவாகம் எதுக்காக பக்தர்கள் கொண்டாடுறாங்க அந்த திருமண வைபவத்தை வந்து பார்த்திங்கன்னா, ஜட உலகத்தில் வந்து கல்யாணம் திருமண வைபவம் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய இனக்கவர்ச்சினால் ஏற்படக்கூடியது, அதாவது ஒரு ரகசிய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் போகக்கூடியவங்க முறைப்படி வேத முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு இல்லற வாழ்க்கையில் வாழ்கிறது தான் இந்த விவாக சம்ஸ்காரம்னு சொல்கிறது. அந்த விவாக சம்ஸ்காரம் செய்து ஒரு மனிதன் வந்து தன்னை புனிதப்படுத்திக்கிறார். பத்து விதமான சம்ஸ்காரில் ஒன்று விவாக சம்ஸ்காரம், ஆண் பெண் திருமணம் செய்து கொண்டு வேத முறைப்படி வாழ்க்கை நடத்துறது. ஆனால் இந்த துளசி சாலக்ராம் விவாகம் வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மீகமானது, ரொம்ப ரொம்ப மங்களமானது, ரொம்ப தெய்வீகமானது. வெறுமனே இந்த துளசி சாலக்ராம் விவாகத்தில் வந்து இப்போது வருஷ வருஷம் எல்லா கோயில்களையும் நடத்துவாங்க. இஸ்கான் கோயில்களில் நடக்கும், வைஷ்ணவர் பிராமணர்கள் வீட்டில் செய்வாங்க. இந்த துளசி சாலக்ராம் விவாகத்துடைய மகிமையில் கேட்குறதுனாலையோ பார்க்குறதுனாலையோ அந்த வைபவத்தில் போய் கலந்துக்கிறதுனாலையோ வந்து ஒருத்தர் எண்ணற்ற ஜென்மங்களாக செய்த பாவ வினைகள் விடுபடுவாங்க, கர்ம வினைகள் விடுபடுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு பகவான் மேலே ஒரு தூய்மையான அன்பு ஏற்படும். இந்த துளசி மகாராணி வந்து கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க. நம்ம தினமும் காலையில் துளசி, காலை மாலையும் துளசி ஆர்த்தி செய்கிறோம், துளசி மகாராணி வழிபடுறோம். ஏன்னா துளசி தேவி வந்து பக்தி தேவி, அனைவருக்கும் பக்தியை கொடுக்கக்கூடியவங்க. பிருந்தாய துளசி தேவியாய் பிரியாய கேசவசஜா விஷ்ணு பக்தி பிரஜை தேவி சத்தியவதே நமோன்னு நம்ம பகவான் கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான பக்தி தொண்டை கொடுக்கக்கூடியவங்க தான் பிருந்தா தேவி. ஸோ துளசி மகாராணியை கருணை இல்லாமல் ஒருத்தர் வந்து கிருஷ்ண உணவில் முன்னேற்றம் அடைய முடியாது. அதனால தான் ஆச்சாரியர் வந்து நமக்கு துளசி மகாராணியை கழுத்தில், துளசி தேவி வந்து நம்ம கழுத்தில் துளசி மாலை அணிஞ்சிருக்கோம். நம்ம ஆன்மீக வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, ஆன்மீக முன்னேற்றத்துக்காக துளசி தேவி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. துளசி மகாராணி வந்துட்டு விருந்தா அப்படிங்கிற, விருந்தா தேவிங்கிற திருநாமத்தில் நேமிங்கிற முனிவருக்கு குழந்தையாக தோன்றினாங்க. யார்? துளசி தேவி வந்துட்டு விருந்தா தேவி, விருந்தா அப்படிங்கிற நாமத்தில் வந்துட்டு நேமிங்கிற முனிவர் குழந்தையாக தோன்றியிருந்தாங்க. நேமி மகாராஜா வந்துட்டு, நேமி முனிவர் வந்துட்டு ஜலந்தர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து விருந்தாவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ விருந்தா வந்து ஜலந்தரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜலந்தர் வந்துட்டு கெட்ட சகவாசத்தினால, பக்தர் அல்லாதவருடைய சகவாசத்தினால், அசுரனுடைய சகவாசத்தினால ஒரு மிக கொடூரமான, ஒரு பயங்கரமான அசுரனாக இருந்தார். யார்? ஜலந்தர். இப்போ ஜலந்தருடைய அட்டகாசம், அவருடைய கொடுமைகள் எதுவும் தாங்க முடியாமல் பிராமணர்கள், முனிவர்கள், ரிஷிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிராமணர்கள் அவங்க கடமையை ஒழுங்காக செய்ய முடியல, முனிவர்கள் ரிஷிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆவிர்வாகம், அந்த யாகம் வந்து பிராமணர்கள் வந்து சரியாக யஜ்ஞம் செய்யாதனால தேவர்களை வந்து அவங்களால் திருப்திப்படுத்த முடியல. ஸோ தேவலோகத்துக்கு போய் தேவர்களுக்கு துன்பம் கொடுத்துருந்தார். யார்? ஜலந்தர். இந்த ஜலந்தருடைய அட்டகாசமுடைய கொடுமை, அவருடைய துன்பமெல்லாம் தாங்க முடியாமல் இந்திரனுடைய தலைமையில் எல்லா தேவர்களும் வந்து பிரம்மர் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த பிரம்மதேவர் வந்துட்டு பகவானுடைய வைகுண்ட லோகத்துக்கு வராங்க. ஸோ பிரம்மாவுடைய தலைமையில் எல்லா தேவர்களும் பகவானுடைய வைகுண்ட லோகத்தில் வராங்க. இந்த வைகுண்டநாதர் வைகுண்ட லோகத்தில் மிக அற்புதமாக அனைவருக்கும் காட்சி அளிக்கிறார். அப்படியே சாந்தாகாரம், புஜகசயனம், பத்மநாபம், சுரேஷம், விஸ்வாதாரம், ககனசபுஷ்பம், மேகவர்ணம், சுபாங்கம், லக்ஷ்மிகாந்தம், கமலநயனம், யோகிகள் தியான சமயம், வந்தே விஷ்ணு பவபயகரம், சர்வலோகைகநாதம். இந்த உலகத்துக்கே மங்களம் அளிக்கக்கூடிய, எல்லாத்தையும் படைத்து காத்து அழித்து எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய அந்த பகவான் விஷ்ணுவுடைய உலகத்துக்கு வந்து தேவர்களாம் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. ஸோ பகவான் மஞ்சள் நிற பட்டாடையை உடுத்தியிருந்தார். அவருடைய கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சிருந்தது. அவர் இன்றும் பாடாத ஒரு வைஜெயந்தி மாலை அணிந்திருந்தார். அவருடைய கழுத்தில் கௌஸ்துப மணி இருந்தது, ஸ்ரீவஸ்த குடியிருந்தது, லக்ஷ்மி தேவியுடைய தாமரை பாதங்களை கைங்கரியம் பண்ணிட்டுருக்காங்க. பகவானை சேவித்து அவருடைய ஆராதனை பண்ணி அவரை பிரார்த்தனை செய்துட்டு தேவர்கள் பிரம்மாவுடைய தலைமையில் எல்லா தேவர்களும் பகவானிடத்தில் முறையிடுறாங்க. இந்த ஜலந்தருடைய உடூரமான செயல்கள், அவனுடைய அந்த அட்டகாசத்தை தாங்க முடியாமல் எல்லா தேவர்களும் பிரம்மாவுடைய தலைமையில் பகவானிடத்தில் முறையிட்டாங்க. ஸோ பகவான் சொல்கிறாரு அவங்களுக்கு, சரி ஒன்றும் கவலைப்படாதுங்க, சீக்கிரமாகவே அந்த ஜலந்தரோடைய அட்டகாசத்தை நான் ஒரு முடிவு கட்டுவேன். அந்த ஜலந்தரை நான் வதம் செய்வேன், அந்த அசுரனை வதம் பண்ணி உங்களை எல்லாரும் ரசிக்கிறேன்னு பகவான் அவருக்கு ஆசீர்வதிக்கிறார்.
ஆனால் அந்த ஜலந்தரை கொள்றதுங்கிறது ஒரு மிக கடினமான காரியம். யாராலும் அந்த ஜலந்தரை அவ்வளோ சுலபமாக கொள்ள முடியாது. ஏன்னா அந்த ஜலந்தர் அவருடைய மனைவி விருந்தா வந்து பதிவிரதை, அவள் பிரதிவிரதையாக இருக்கிறதுனால, அவள் மிக சிறந்த பதிவிரதையாக இருக்கிறதுனால ஜலந்தரை யாரும் அழிக்க முடியாது. அவருடைய பதிவிரதை தன்மை குறையும் பொழுதோ அவள் மாறும்பொழுதோ அவள் பிரதிவிரதையாக அதுலேருந்து மாறினாதான் வந்துட்டு அந்த ஜலந்தரை கொல்ல முடியும். அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கான் யார், ஜலந்தர். அப்போ ஜலந்தரை கொல்லணுன்னா அந்த விருந்தா வந்து தன்னுடைய பதிவிரதை தன்மை இழக்கணும். அப்போ தான் அவள் வந்து அந்த பதிவிரதை தன்மை அவள் இழக்கும்பொழுது தான் ஜலந்தரை கொல்ல முடியும். ஸோ அப்போது என்ன பண்ணுவார் பகவான் விஷ்ணு வந்துட்டு அவருடைய பிருந்தையோடைய கணவர் ரூபத்தில், ஜலந்தரோட ரூபத்தில் போய் துளசியோடு இருக்கார். அப்போ துளசியோடு சேர்ந்து, சாரி, விருந்தா விருந்தாவோடு சேர்ந்து பகவான் வந்துட்டு விஷ்ணு அல்ல கிருஷ்ணர் வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு விருந்தா இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு, இந்த ஜலந்தரோடைய வீட்டுக்கு வந்து ஜலந்தரோடைய ரூபத்தில் வர பகவான் வந்துட்டு ஜலந்தரோட ரூபத்தில் வந்து விருந்தாவோடு இருக்கார். ஸோ விருந்தா வந்து ஜலந்தர் தன்னுடைய கணவர் நினச்சி விஷ்ணுவுக்கு சேவை பண்ணாங்க. ஜலந்தருடைய ரூபத்தில் கூட விஷ்ணுவுக்கு சேவை பண்ணி அவங்களோட சேர்ந்து இருந்தாங்க. ஸோ எப்படி விஷ்ணுவோடைய சேர்ந்தவுடனே தன்னுடைய பதிவு தன்மையை அவள் இழந்துட்டா விருந்தா, அப்போ விருந்தாவுக்கு தெரிய வந்தது இது விஷ்ணு என்னுடைய கணவோட ரூபத்தில் வந்து என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி கோபத்தில் விருந்தா வந்து சபிக்கிறாங்க. நீ ஒரு கல்லாக போகணும், அதாவது கருநிற கல்லாக நீ மாறணும் அப்படின்னு சபிக்கிறாங்க. யார், விருந்தா. யார், பகவான் விஷ்ணுவை. ஸோ பகவான் விஷ்ணு இந்த பௌதிக இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், பௌதிக சாபங்களுக்கும் இதுக்கும் பௌதிக விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், ஒரு மிக மிக புனிதமானவர், ஒரு தூய்மையானவர். ஆனால் விருந்தையுடைய விருந்தா மாதிரி ஒரு பதிவிரதையுடைய சாபம் வந்து பொய்யாகக்கூடாது, பெண்களுடைய சாபம் வந்து பதிவிரத தன்மைக்கு உண்டான சக்தி வந்து குறையக்கூடாதுங்கிறதுக்காக பகவானும் இந்த சாபத்தை ஏற்றுண்டு கண்டகி நதிக்கரையில் சாலக்ராம் விக்கிரகங்களாக, கண்டகி நதி ரொம்ப புனிதமான நதி, வங்கா இதில் நேபாள் மாநிலத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக ஓடி அப்படியே கரை புரண்டு ஓடிக்கொண்டது கங்கை நதியில் வந்துட்டு, சாரி, கண்டகி நதியில் வந்து சாலக்ராம் விக்கிரகங்களாக பகவான் வந்து காட்சி அளிக்கிறார். ஸோ விருந்தாதேவியும் வந்து பகவானை சபிச்சதுனால தன்னுடைய தவறை உணர்ந்தா, நான் போய் பகவானே என்கிட்ட வந்திருக்காரு, நான் வந்து அவரை சபிச்சிட்டேனே அப்படின்னு விருந்தாதேவி வருத்தப்படும் போது பகவான் அவளை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய கணவரை நான் வந்து வதம் பண்ணிட்டேன், எப்போ வந்து விருந்தா தன்னுடைய பதிவிரதத்தன்மை இழந்தாலும் அப்போவே விஷ்ணு போயிட்டு ஜலந்தரை வதம் செய்தார். ஸோ கணவனை இழந்ததுனால உனக்கு நான் பாதுகாப்பு அளிக்கிறேன், உன்னை நான் திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விருந்தாயை துளசி தேவியாக மாற்றி, அந்த துளசி மகாராணி நீ வந்து துளசி தேவியாக இருந்து நீ வந்து விருந்தாவனம் அங்கே இருக்கக்கூடிய வனத்தில் முழுவதும் நீ துளசி தேவியாக இருக்கணும், அங்கே வரக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு நீ கைங்கறி பண்ணுவேன், வைஷ்ணவர் உன்னை வந்து எனக்கு அர்ப்பணம் பண்ணால் தான் நான் அவங்க எது எனக்கு ஏது அர்ப்பணம் செய்தாலும், உணவு பதார்த்தங்களோ போகாவோ எனக்கு எது அர்ப்பணம் செய்தாலும் உன்னுடைய இலை இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், துளசி இருந்தால் தான் நான் ஏற்றுக்கொள்வேன், ஏன்னா நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், நான் உன்னை நானே திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் வந்து அந்த சாலக்ராம் விக்கிரகத்துலேருந்து நான் அவனை திருமணம் செய்துக்கிறேன்னு விருந்தாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி விருந்தாதேவி வந்து துளசி மகாராணியாகவும் பகவான் விஷ்ணு சாலக்ராம் சீலாவாகவும் தோன்றி அந்த விவாகமானது உயர்ந்த தேவர்களாலும் பிராமணர்களாலும் நடத்தப்பட்டது. ரொம்ப அற்புதமான திருவிழா. எப்படி ஒரு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி ரொம்ப விவசாயியாக செய்வாங்களோ அதை விட 1000 மடங்கு அதிகமாக தேவலோகங்களில் வந்து தேவர்கள் பிரகஸ்பதி பிராமணர்கள்லாம் வந்துட்டு பிராமணர்கள் முனிவர்கள் ரிஷிகள் வைஷ்ணவர்கள்லாம் வந்து இந்த துளசி சாலக்ராம் விவாகத்தை வந்து ரொம்ப அற்புதமாக நடத்தினாங்க. பகவான் வந்து சாலக்ராம் ஷீலாவாகவும் சாலக்ராம் விக்கிரகமாகவும் விருந்தாதேவி துளசி தேவியாகவும் அந்த விருந்தாதேவிக்கு அலங்காரம் செய்து அந்த சாலக்ராம் விக்கிரகத்துடைய விவாகத்தை வந்து ரொம்ப அற்புதமாக நடத்தினாங்க வைஷ்ணவர்கள் பிராமணர்கள்லாம். ஸோ அது இன்றும் வந்து வருட வருடம் இந்த கார்த்திகை மாதம் தாமோதர மாதத்தில் வந்து வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த துளசி சாலக்ராம் விவாகம் வந்து ரொம்ப அற்புதம் நடைபெறும். எல்லா இஸ்கான் கோயிலையும் வந்து சில பிரபுபாதர் வந்து இந்த துளசி சாலக்ராம் விவாகத்தை வந்து நடத்துறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. பொதுவாக சாலக்ராம் விக்கிரகம் வந்து பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் தான் வழிபடுவாங்க. ஸோ அந்த சாலக்ராம் விக்கிரகம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த துளசி மகாராணியை வந்து அவங்களுக்கு நல்லா அலங்காரம் செய்து அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த விவாகம் செய்வாங்க. ஸோ அந்த ஒரு உன்னதமான வைபவம் தான் வந்து இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல் வந்துட்டு இன்றைக்கி நிம்பார்க்க ஆச்சாரியருடைய அவதார தினம். ஸோ நிம்பார்க்க ஆச்சாரியர் வந்துட்டு இந்த 4 சம்பிரதாயங்களில் ஒரு முக்கியமான ஆச்சாரியர். எப்படி வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியரோ, பிரம்ம மாத்துவ கௌடிய சம்பிரதாயத்தில் மாத்துவாச்சாரியர் தோன்றினாரோ, அதே போல் ருத்ர சம்பிரதாயத்தில் விஷ்ணு சுவாமி தோன்றினாரோ, அதே போல் குமார சம்பிரதாயத்தில் வந்து வழி நடத்துது குமார சம்பிரதாயத்தை மேலும் வந்து விஸ்தாரம் செய்கிறதுக்காக பகவானுடைய வைபவங்கள் பகவானுடைய லீலைகளுடைய நாம ஜபம் அவருடைய பக்தி தொண்டை வந்து பரப்புறதுக்காக வந்துட்டு நிம்பார்க்க ஆச்சாரியர் தோன்றினார். ஸோ நிம்பார்க்க ஆச்சாரியர் வந்துட்டு ஆந்திரா மாநிலத்தில் கோதாவரி நதிக்கரையில் ஒரு மிகச்சிறந்த பிராமண குலத்தில் தோன்றினார். ஆந்திரா மாநிலத்தில் கோதாவரி நதிக்கரையில், கோதாவரி வந்து மிக அற்புதமாக அங்கே ஓடின்னு இருக்கு ஆந்திராவில். ஸோ அந்த கோதாவரி நதிக்கரையில் வந்துட்டு தோன்றினார் யார், நிம்பார்க்க ஆச்சாரியர்.
ஸோ அவர் வந்துட்டு இந்த கோதாவரி நதிக்கரையில் ஒரு ரெண்டு அற்புதமான பிராமணர் அருணா அப்படின்னு ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். இந்த அருணா ஜெயந்தி அந்த ரெண்டு பேர் தம்பதிகளுக்கும் குழந்தையாக தோன்றினார். ஒரு சின்ன வயதுலேருந்தே வந்து நிம்பார்க்காச்சாரியர் வந்துட்டு ஆத்மீக விஷயங்களை ரொம்ப ஆர்வம் உள்ளவராகவும் சாஸ்திரங்களை கிரகிச்சிக்கூடிய புத்தி கூர்மை உள்ளவராகவும் சாஸ்திரங்களை வந்து கிரகிச்சுட்டு அதை உடனே திரும்ப சொல்லக்கூடிய ஸ்ருதிதாரராகவும் ஸ்ருதிகளை வந்து வேதங்களை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு அதை திரும்ப உச்சரிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாணவராக திகழ்ந்தார் சிறு வயதுலேருந்தே. யார்? நிம்பார்க்காச்சாரியர். ஸோ அவர் வந்துட்டு பவிஷ்ய புராணத்தில் வந்து அவர் சுதர்ஷன் சக்கரவுடைய அவதாரம், பகவானுடைய ஆயுதமான சுதர்ஷன் சக்கரம் தான் வந்துட்டு நிம்பார்க்க சுவாமியாக பூலோகத்தில் தோன்றுவாங்க அப்படின்னு பவிஷ்ய புராணத்துலேயும் மேற்கோள் காமிச்சிருக்கு நிம்பார்க்க சுவாமியோடைய அவதாரத்தை பற்றி. ஸோ இந்த நிம்பார்க்க ஆச்சாரியர் வந்துட்டு சின்ன வயதிலே இருந்த வந்து கல்வி கேள்விகளில் வந்து கேள்வி அறிவு உள்ளவராகவும் சாஸ்திரங்களை புரிஞ்சிக்கூடியவராகவும் சாஸ்திரங்களை மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளவராக திகழ்ந்தார். யார்? நிம்பார்க்காச்சாரி. அப்போ இருக்கு நியமானந்தான் பேர் அவர். இப்போ அவர் நிம்பார்க்காச்சாரியார்னு திருநாமம் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு பால்ய நிலையில் வந்துட்டு நியமானந்தான் பேர். ஸோ இந்த நியமானந்தா வந்து பௌதிக வாழ்க்கையில் எதுவும் பற்றுதல் இல்லாமல் பௌதிகத்தில் புலன்பு அனுபவிக்கணும், மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு பௌதிக விஷயங்களையும் ஆர்வம் இல்லாமல் முழுக்க முழுக்க பகவத் சிந்தனையிலும் பகவத் கைங்கரியத்திலையுமே ஆர்வம் உள்ளவராக இருந்தார். அப்போ தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு குரு ரொம்ப அவசியம் அப்படின்னு குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவர் தீர்த்த யாத்திரை புனித ஸ்தலங்கள் யாத்திரையை பிரயாணம் செய்கிறார். யார்? நியமானந்தா. அப்போது தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும்போது அவர் மதுராவில் வந்து கோவர்தனம் கோவர்தன மலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உயர்த்தி அந்த கோவர்தன மலையில் வந்து தங்கியிருக்கார். கோவர்தன மலை அடிவாரத்தில் வந்து நிம்பகாவ் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அது இன்று வந்து நிம்பார்க்காச்சாருடைய திருநாமத்தில் தான் நிம்ப கிராமம்னு அழைக்கப்படுது. அந்த நிம்ப கிராமில் வந்துட்டு தங்கியிருக்கார். யார்? அந்த நியமானந்தா என்று அழைக்கப்படக்கூடிய நிம்பார்க்காச்சாரியர். ஸோ நியமானந்தா வந்து அங்கே தங்கிட்டு தனக்கு ஆன்மீக குரு வேணும்னு முயற்சி பண்ணிட்டுருக்காரு. நல்ல சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட மந்திர உபதேசம் வாங்கிட்டு அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றணும்னு தங்கியிருக்கார். யார்? நியமானந்தா என்கிற நிம்பார்க்காச்சாரியர். இப்போ அங்கே ஒரு அற்புதமான நிகழ்வு ஏற்படுது, ஒரு லீலை நடக்குது. ஒரு ஜெயின் ஒரு துறவி ஜெயின் துறவி வந்து ஒரு நாள் நிம்பார்க்காச்சாரியை சந்திக்கிறதுக்காக வர்றார். எங்கே? கோவர்த்தன மலை அடிவாரத்தில். கோவர்த்தன மலை அடிவாரத்தில் நிம்ப கிராமில் வந்துட்டு ஒரு ஜெயின் ஒரு பக்தர் வந்தார். ஜெயின் முறையில் ஜெயினுடைய தத்துவங்களை வழிபடக்கூடிய அந்த முறையை பின்பற்றக்கூடிய ஒரு சாது வந்து நிம்பார்க்காச்சாரியிட்ட வந்தார். இப்போ அன்று வந்து சூரியன் அஸ்தமித்த நேரம். பொதுவாக ஜெயினில் வந்து ஜெயினுடைய தத்துவங்களை பின்பற்றுறவங்க வேத காலத்தில் வந்து வேத கால வாழ்க்கையை பின்பற்றுறவங்க வந்து கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க சூரியன் அஸ்தமிச்சதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. சூரியன் மறைவுக்கப்புறம் அவங்க எந்த உணவும் உட்கொள்ள மாட்டாங்க. அப்போ இந்த ஜெயின் சாது வந்து சூரியன் அஸ்தமிச்சதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டேன், எங்களுக்கு அதை சாப்பிட்ற பழக்கம் இல்லை அப்படின்னு நிம்பார்க்காச்சாரியர் சொல்கிறார். அப்போ நிம்பார்க்காச்சாரியர் தன்னுடைய தப வலிமையினால் தன்னுடைய சக்தியினால் வந்து அவர் வந்து ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தார். அந்த வேப்ப மரத்தில் வந்து சூரியனை உதிக்க பண்ணார். ஸோ சூரியனை உதிக்க பண்ணோடனே நிம்பார்க்காச்சாரியர் சொன்னார், ஏதோ பாருங்கள் சூரியன் இருக்குது இன்னும் மறையலை, ஸோ தயவுசெய்து நீங்கள் பிரசாதத்தை ஏற்றுக்கங்க. ஸோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்து ஒரு விருந்தினராக வந்திருக்கீங்க, நீங்கள் பத்னியோடு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, ஸோ தயவுசெய்து இந்த பிரசாதத்தை இந்த பகவானுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு நிம்பார்க்காச்சாரியர் வந்துட்டு அந்த மகாபிரசாதத்தை வந்து அந்த ஜெயின் சாதுக்கு வழங்கினார். அப்போ அதனால் இந்த சூரியனை வேப்ப மரத்தில் சூரியனை உதிக்க செய்ததுனால நிம்பா அப்படிங்கிறது வேம்பு, தமிழில் வேம்பு வேப்பம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து நிம்பா ட்ரீ நிம்பா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிம்ப அர்க்கியானா சூரியன், ஆதித்யா சூரியன், நிம்பாதித்யா நிம்பார்க்கியா ஆச்சாரியா. ஸோ அது மூலமாக தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமான திருநாமம் ஏற்பட்டது. வேப்ப மரத்தில் சூரியனை உதிக்க பண்ணி தன்னுடைய அதி அற்புதமான ஆற்றலால் தன்னுடைய சக்தியால் வந்துட்டு வேப்ப மரத்தில் சூரியனை உதிக்க செய்ததுனால அதுக்கு நிம்பார்க்காச்சாரியார் நிம்பாதித்யா ஆச்சாரியங்கிற திருநாமம் கிடச்சிது. ஸோ இப்படி இந்த ஒரு அற்புதமான நிலையை வந்துட்டு கோவர்த்தன் மலை அடிவாரத்தில் நிம்பார்க்காச்சாரியர் நிகழ்த்தினார். ஸோ அந்த ஜெயினை வந்துட்டு அந்த சூரியனை உதித்த உடனே ரொம்ப சந்தோஷமாக மகாபிரசாதம் ஏற்றுட்டு தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார். ஸோ இப்படி நிம்பார்க்காச்சாரியர் வந்துட்டு கோவர்த்தன மலை அடிவாரத்தில் தங்கி பக்தி கொண்டு பயிற்சி பண்ணிட்டுருக்கார். தனக்கு உண்டான ஆன்மீக குருவை தேடிட்டுருக்கார். அப்போது ஒரு பக்கத்தில் வந்து பில்ப பக்ஷான்னு ஒரு வனம், ஒரு ஃபாரஸ்ட், அந்த காடு, அந்த காட்டில் எண்ணற்ற பிராமணர்கள் வந்து தவம் செய்துட்ருக்காங்க பில்பபக்ஷ கிராமத்தில். ஸோ நிம்பார்க்காச்சாரியும் அவங்களோட சேர்ந்து யாகங்கள் தவங்கள் விரதங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்கார். அப்போது ஒரு நாள் நிம்பார்க்காச்சாரி வந்து அங்கே வந்து பொதுவாக வைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்கள் வந்து துளசி இலையை வந்து விஷ்ணுவுக்கு அர்ப்பணிப்பாங்க, அதுபோல் சிவனடியார்கள் வந்துட்டு பில்வ இலையை வந்து சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பாங்க.
இந்த வில்வபக்ஷா அந்த வில்வங்கள் மரங்கள் நிறைந்த அந்த வனத்தில் வந்துட்டு இந்த பிராமணர்கள்லாம் யஜ்யம் செய்து வில்வ இலையை வந்து சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ நிம்பார்க்கச்சாரியும் அந்த பிராமணரோட யஜ்யத்தில் இருந்தார். நிம்பார்க்கச்சாரியருக்கு வந்து அவருடைய பக்தி, அவருடைய தபம், அவருடைய துறவு, அவருடைய எளிமை, அவருடைய பணிவு, இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான குணங்களோட எண்ணற்ற அற்புதங்களை வந்து சக்திகளை வந்து நிம்பார்க்கச்சாரியர் வச்சிருந்தனால சிவபெருமான் அவர் மேலே ரொம்ப திருப்தியாகி ரொம்ப கருணை வாய்ந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். யார்? மகாதேவர் சிவபெருமான். ஸோ நிம்பார்க்கச்சாரியர் ஒருனா அதிகாலை காலையில் நேர்மாக எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துடைய நாமம் ஜபிச்சுட்டுருக்கார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. நாமம் ஜபிச்சு தியானம் செய்துட்டு இருக்கும்போது ரொம்ப அற்புதமாக அப்படி பார்த்திங்கன்னா புலித்தோல் அணிந்து கையில் சூழாயத்தோடு அப்படி கடை தலையில் ஜடாமுடியோட பிறைச்சந்திரன் கங்கை நதியோட ரொம்ப அற்புதமான ஒரு காலை வாகனத்தில் வந்து சிவபெருமானுக்கு தரிசனம் கொடுக்குறார். ஸோ மகாதேவரை பார்த்துன்னு நிம்பார்க்காச்சியர் எழுந்து சாஸ்திரம் விழுந்து நமஸ்கரிக்கிறார். ஒரு தண்டம் போல விழுந்து நமஸ்கரித்து அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். ஸோ மகாதேவருடைய கருணை அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சோன்னே நிம்பார்க்கருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மகாதேவர் சொல்கிறாரு, ஏ நிம்பார்க்கா உனக்கு நீ வந்து செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. உனக்கு வந்து பகவான் வந்து நிறைய கைங்கரியம் கொடுத்துருக்காரு, நீ நிறைய கைங்கரியம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பக்கத்தில் உள்ள வனத்தில் வந்து நான்கு குமாரர்கள், பிரம்மாவுடைய நான்கு புதல்வர்கள் இருக்காங்க, சனத்குமாரர்கள், சனகாதி முனிவர்கள், நீ அவங்களோட போய் சரணடையணும். ஸோ அவங்க வந்து உன்னை வந்து சீடராக எடுத்துட்டு உன்னை வழி நடத்துவாங்க அப்படின்னு மகாதேவர் ஆசீர்வதிக்கிறார். யார்? நிம்பார்க்கச்சாரியர். ஸோ மகாதேவர் ஆசீர்வதிச்சுட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறார். ஸோ நிம்பார்க்கச்சாரியர் வந்து மகாதேவருடைய தரிசனம் அவருடைய ஆசீர்வாதம் கிடச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து அந்த பக்கத்தில் உள்ள வனத்துக்கு போகிறார். அந்த காட்டில் போய் பார்த்தா ஒரு நான்கு அற்புதமான தேஜஸ், எப்படி அந்த சூரியன்கள்லாம் வந்து பல கோடி சூரியன் சேர்ந்தால் எப்படி ஒரு தேஜஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நான்கு குழந்தைங்க, அவங்க பார்க்க தான் குழந்தைங்க ஆனால் பயங்கரமான சக்தி வாய்ந்தவங்க, அதி அற்புதமான சக்தி வாய்ந்தவங்க, அப்படி கண்ணெல்லாம் கூசுது. இந்த நான்கு முனிவர்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரா, இந்த நான்கு குமாரர்கள் அங்கே உட்காந்து தியானம் செய்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பௌர்ணமி நிலவு மாதிரியும் ஒரு அற்புதமான ஆதித்யன் சூரியனை போலையும் ஜொலிக்கிறாங்க. அவங்க உடந்து வரக்கூடிய தேஜஸ், அவங்களுடைய அழகு, அவங்களுடைய அற்புதமான தோற்றம், அந்த பால்ய ரூபத்தையெல்லாம் பார்த்து நிம்பார்க்காச்சு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அப்படியே சாஸ்திரமாக விழுந்து நமஸ்கரிக்கிறார். அப்படி ஒரு தண்டம் போல விழுந்து அவங்க நான்கு பேருக்கு நமஸ்கரிக்கிறார். அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை துள்ளி குறித்து உச்சாரணம் செய்கிறார். யார்? நிம்பார்க்கச்சாரியர். அப்போ தங்க தவத்திலேருந்து திரும்பி வந்தோடனே நான்கு முனிவர்களும் அதை நிம்பார்க்கிற ஆசீர்வதிக்கிறாங்க. முழு மனதோட முழுமையான சந்தோஷத்தோடு அவங்களை ஆசீர்வதித்து அவரை ஆலிங்கனம் செய்கிறாங்க, கட்டி தழுவிக்கிறாங்க. அப்போ குமாரர்கள் சொல்கிறாங்க, நிம்பார்க்கா நாங்கள் உங்களுக்காக தான் உனக்காக தான் காத்துட்ருக்கோம். இப்போ வந்து நான்கு முக்கியமான சம்பிரதாயம், பகவானுடைய தாமரை திருவடிகளை அடைவதற்கு நான்கு முக்கியமான சம்பிரதாயம் இருக்குது. ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ராமானுஜரும், மாதுவ சம்பிரதாயத்தில் அதாவது பிரம்ம சம்பிரதாயத்தில் மாதுவரும், ருத்ர சம்பிரதாயத்தில் மகாவிஷ்ணுவும் அந்த சம்பிரதாயங்களை வந்து ஜனங்கிடத்தில் கொண்டு போய் அவங்கள வந்து பக்தி பாதைக்கு கொண்டு வந்து அவங்கள பகவானை சரணடைய வைத்து பக்தி தொண்டு கொடுக்கறதுக்கு உண்டான கைங்கரியத்தை செய்வாங்க. ஸோ அதே போல் நீ வந்து எங்களுடைய சம்பிரதாயத்தை வந்து நாங்கள் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம், நாங்கள் வந்து உன்னை ஆசீர்வதித்து உங்களை வந்து எங்களோட சீடராக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ தான் வந்து பிற்காலத்தில் வந்து இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்தி எல்லோருக்கும் பக்தி மார்க்கத்தில் இந்த பகவானுடைய அடையிறதுக்கு வந்து நீ ஒரு முக்கியமான சேவை செய்யணும் அப்படின்னு குமாரர்கள் வந்து அவரை ஆசீர்வதித்து அவருக்கு தீட்சை கொடுக்குறாங்க. நான்கு குமாரர்களும் அவரை தங்களுடைய சீடர்களாக ஏற்றுட்டு அவருக்கு தீட்சை கொடுத்து ராதாகிருஷ்ண மந்திரம், ராதாகிருஷ்ணோடைய மந்திரத்தையும் கொடுத்து ராதாகிருஷ்ணோட வழிபாடு வழிபாடுகளே ரொம்ப உயர்ந்தது. ஆராதனம் சர்வேஷம் விஷ்ணுர் ஆராதனம் பரம், எல்லா வழிபாடும் உயர்ந்ததான அந்த ராதாகிருஷ்ணர் வழிபாடு செய்ய சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. யார்? நான்கு குமாரர்கள். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு உன்னதமான அந்த பக்தி தொண்டனுடைய உன்னதமான நிலையான பாவ நிலையை வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. பகவான் மேலே உள்ள ஒரு பாவம், அந்த பாவம் வந்து தன்னையே மறந்து அவர்களுக்கு பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதும் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதும் மிக உன்னதமான அந்த நிலையை வந்து அவருக்கு அவர் ஆசீர்வதிக்கிறாங்க இந்த நான்கு குமாரர்களும். அது மட்டும் இல்லை, தங்களுடைய முக்கியமான சாஸ்திரமான சனத்குமார சம்ஹிதா அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்தை வந்து நிம்பார்க்காச்சாரிக்கு தங்களே போதிக்கிறாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து தங்களுடைய முழு கருணை முழு ஆசீர்வாதத்தையும் இந்த நான்கு குமாரர்கள் நிம்பார்க்காச்சாரியர் கொடுத்தாங்க. இப்படி அவங்களுடைய முழு கருணையை பெற்றுண்டு அவங்களுக்கு இந்த ராதாகிருஷ்ண மந்திரம், ராதாகிருஷ்ண வழிபாடு, மிக உன்னதமான நிலையான பக்தியின் பாவ நிலையும் பெற்றுண்டு வேதங்களான மிக முக்கியமான சாஸ்திரமான சனத்குமார சங்கீதையும் அவர்கிட்ட கற்றுண்டு நிம்பார்க்கச்சாரியர் ரொம்ப சந்தோஷமாக புது பொலியுடன் புது சக்தியோடு வந்து திரும்பவும் பிரச்சாரத்தில் ஈடுபடுறார். யார்? நிம்பார்க்காச்சாரியர். ஸோ இப்படி அவர் தொடர்ந்து ஒரு நாள் நாம ஜபம் செய்துட்டே இருக்கார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்படி ஒரு நாம ஜபம் செஞ்சுட்டு இருக்கும்போது ராதாகிருஷ்ணர், ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரும் அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்க. யாருக்கு? நிம்பார்க்காச்சாரியருக்கு.
இப்படி கிருஷ்ணர் வந்து அப்படி மூன்று வளைவு, அவரோடல மூன்று வளைவு, சியாமம் திரிபங்கலலிதம் நியத பிரகாசம், அப்படி மூன்று வளைவுகளோட புல்லாங்குழலேந்திய கோபிநாதர் அந்த கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியும் வந்து தரிசனம் கொடுக்குறாங்க நிம்பார்க்காச்சாரியருக்கு. அடுத்த செகண்டே அந்த ராதா கிருஷ்ணர் வந்துட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக ராதை கிருஷ்ணர், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ண நகை அன்யா, ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்யர் வேறு ராதா கிருஷ்ணர் வேறு இல்லை அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்துட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அந்த ராதா கிருஷ்ணரால் தரிசனம் கொடுத்தவங்க திரும்பவும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக ஒன்றாக சேர்ந்து அந்த உருக்கிய பொன் நிறத்தில் கௌரசுந்தர் அப்படியே கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டு கண்கள்லாம் ஒரு தாமரை இதழ் போல அப்படி தங்கத்தையே உருக்கி காய்ச்சி அந்த பொன் நிற மேனியில் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து நிம்பார் காய்ச்சலுக்கு தரிசனம் கொடுத்தார். பார்த்துன்னே நிம்பார் காய்ச்சல் அப்படி உடம்பெல்லாம் பூரிச்சு போய் அப்படி கையில் உள்ள ரோமங்கள்லாம் குத்தி திண்டிக்குது, அப்படி கண்களில் ஆனந்த கண்ணீரோட அப்படி சாஸ்தங்கமாக விழுந்து திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறார் நிம்பார்க்காச்சாரியர். இப்போ பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணார், பகவான் இதுக்கு மாதிரி இப்படி ஒரு ரூபத்தை நான் கண்டதே இல்லை, இந்த ஒரு தெய்வீகமான ரூபத்தை நான் பார்த்ததில்லை, இந்த ரூபம் என்னது, இந்த அவதாரத்தோட நோக்கம் என்னது, நீங்கள் இப்போ நிற்கிறீங்களே இந்த ரூபம் இந்த எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பிரார்த்திக்கிறார். யார்? நிம்பார்க்காச்சாரியர். யார் இடத்துல? சைத்தன்ய மகாபிரபு இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, ஏ நிம்பார்க்கா, இந்த ரூபம் இந்த மகாபிரபு இந்த கௌர சைத்தன்ய ரூபம் வந்துட்டு மிக மிக ரகசியமானது. நான் வந்து இந்த கலியுகத்தில் வந்துட்டு இந்த ரூபத்தில் தான் தோன்ற போகிறேன். கலியுகத்தில் வந்துட்டு நான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றி ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே அப்படின்னு என்னுடைய புனித நாமத்தை வந்து எல்லாருக்கும் கொடுத்து, எல்லாருக்கும் கிருஷ்ண மேலே பிரேமத்தை கொடுத்து, கிருஷ்ண மேலே அன்பு கொடுத்து, எல்லா ஜனங்களையும் விடுவிக்கிறதுக்காக பௌதிக துன்பமான பிறப்பு இறப்பு முதுமை நோயின் பௌதிக துன்பத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்கிறதுக்காக, எல்லாரையும் இந்த பிறப்பு இறப்பு இந்த சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக, எல்லாத்துக்கும் மேலே எல்லாருக்கும் அந்த உன்னதமான கிருஷ்ண பிரேமம் கிருஷ்ண மேலே உள்ள அன்பு கொடுக்கறதுக்காக நானே ஒரு பக்தருடைய ரூபத்தில் தோன்ற போகிறேன். இந்த அவதாரம் இந்த பக்தருடைய ரூபத்தை ஏற்றுக்கூடிய இந்த அவதாரம் வந்து மிக மிக ரகசியமானது. இந்த வேதங்களில் கூட இது வெளிக்காமிக்க முடியாமல் ரொம்ப ரகசியமாக சொல்லப்பட்ட இந்த அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக நான் தோன்றது. அதனால் இது நீ ரகசியமாக வச்சுக்கோ, இதை பற்றி யார் இடத்துலையும் நீ எதுவும் பேச வேண்டாம். நான் வந்து கலியுகத்தில் தோன்றும் போது நீயும் வருவேன், நீயும் வந்துட்டு என்னுடைய பக்தனாக வந்து நீயும் வந்து என்னுடைய நாமசங்கீர்த்தத்தில் பங்கு கொள்வே அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். யார்? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸோ எப்படி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து நிம்பார்க்க சுவாமி ஆசீர்வதித்தார், ஆசீர்வதிச்சுட்டு அவர் மறைஞ்சார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு லீலையில் வந்துட்டு பின்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணி கலியுகத்தில் லீலை பண்ணும்போது நிம்பார்க்காச்சாரியர் கேசவ காஷ்மீரி அப்படிங்கிற ஒரு பிராமண பண்டிதராக தோன்றினார். கேசவ காஷ்மீரி வந்து ஒரு திக்விஜய் பண்டிட், பல இடங்களில் போய் திக் விஜயம் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சு ஒரு கர்வமான பண்டிதராக வளம்புறார். யார்? கேசவ காஷ்மீர். ஸோ அவர் வந்து நவதீபத்தோட மகிமை கேள்விப்பட்டிருந்தார். நவதீபத்தில் வந்துட்டு எண்ணற்ற பிராமணர்கள் பண்டிதர்களாக இருக்காங்க, இப்போ நவதீபத்தில் போய் அங்கே உள்ளவங்க நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னுடைய புகழ் இன்னும் அதிகமாக பரவும் அப்படின்னு ஒரு கர்வம் மிகுந்த பண்டிதராக பல பரிவாரங்களோட பல சீடர்களோட யானைகள் குதிரைகள் துந்திவிகள்லாம் முழங்க பிப்ரி பிப்ரி அப்படின்னு துந்திவிகள்லாம் முழங்க கெட்டி மேளங்கள்லாம் வாசிக்க பிராமணர்கள் வேத மந்திரங்கள்லாம் ஓத ஒரு பெரிய ஊர்வலமாக வந்து வராரு கேசவ காஷ்மீர் எங்கள் நவதீபத்தில். இப்போ நவதீபத்தில் வந்துட்டு கேசவ காஷ்மீர் வராருன்னு தெரிஞ்சோன்னே எல்லா பிராமணரும் பயந்துக்கிறாங்க. யார் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, யார் அவர்கிட்ட வாதம் செய்வாங்க, அவரை வாதம் செய்து ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. கேசவ காஷ்மீர் பேசுகிறாருன்னா சரஸ்வதி தேவி அவங்க நாக்கிலிருந்து பேசுவாங்க, சரஸ்வதியோட முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றவர், அவரை யாரால் ஜெயிக்க முடியும், அவ்வளோதான் கேசவ காஷ்மீர் இங்கே எல்லோரும் ஜெயிச்சிடுவார், இனி நவதீபத்தோடைய புகழ் வந்து அவ்வளோதான், இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அங்கே இருக்கிற பிராமணர்கள்லாம் பயந்துட்டுருக்காங்க. பிராமணர்கள் பண்டிதர்களாக வந்துட்டு எப்படி தான் இவரை சமாளிக்க போகிறோன்னு பயந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நிமாய் பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு வந்து நிமாய் பண்டிதராக லீலை பண்ணிட்டுருக்கார். ஒரு இலக்கணம் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கார். அப்போ கங்கை கரையில் வந்து நிமாய் பண்டிதர் வந்து கேசவ காஷ்மீரை வர வச்சு அவரை வந்து மற்றொரு முன்னையில் அவரை அவமானப்படுத்தாமல் அதே சமயம் அவருடைய அவர் ஆட்கொள்கிறார், திருத்தி ஆட்கொள்கிறார். அவருடைய அகங்காரத்தை வந்து அவர் பொய் அகங்காரத்தையும் கர்வத்தையும் அழித்து அவர் தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்கிறார். யார்? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. இப்போ கங்கை கரையில் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து நிமாய் பண்டிதர் தன்னுடைய சீடர்களோட உட்காந்து இலக்கணம் பேசிகிட்டு இருக்கும்போது கேசவ காஷ்மீர் வந்துட்டு அந்த கங்கை கரை வழியாக தன்னுடைய சீடர்களோட வரார். அப்போ நிமாய் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இவரை பற்றி தான் சொன்னாங்களோ நிமாய் பண்டிதர் விருதானாது அப்படின்னு பார்க்கும்போது நிமாய் பண்டிதர் வந்து ரொம்ப பணிவாக ரொம்ப அடக்கமாக வந்து கேசவ காஷ்மீர் நமஸ்காரம் செய்தார். நமஸ்காரம் செய்துட்டு ஓ பண்டிதர் நீங்கள் ரொம்ப பெரிய பாண்டித்தியம் உள்ளவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு தயசித்து கங்கையை குறித்து நீங்கள் பாடணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்படியே ரொம்ப அழகாக அப்படி ஒரு அணையை திறந்தால் எப்படி வந்து வெள்ளம் கரை புரண்டு வருமோ அவ்வளோ அற்புதமாக வந்து கேசவ காஷ்மீர் வந்து கங்கையை துதித்து பாடுறாரு. குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் வந்துட்டு நூற்றுக்கணக்கான பாடல்களை வந்து ரொம்ப அப்படியே சரளமாக பாடுறாரு கேசவ காஷ்மீர். இப்போ மகாபிரபு வந்து அதெல்லாம் கவனமாக கேட்டுட்டு சொல்கிறார், நீங்கள் ரொம்ப அற்புதமாக பாடினீங்க, ஆனால் அந்த பாடலில் பிழை இருந்தது அப்படின்னு சொல்கிறார். கேசவ காஷ்மீர் ரொம்ப ஆச்சரியம், எப்படி என்னுடைய பாடலில் பிழை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அதில் பிழை இருக்குதுன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட இடத்துல உள்ள பிழைகளை சுட்டி காமிக்கிறார். யார்? நிமாய் பண்டிதர் மகாபிரபு. கேசவுக்கு ரொம்ப ஆச்சரியம்,
இது எப்படி இந்த பையன் இவ்வளோ சுலபமாக இது பண்ணிக்கிட்டான் அப்போ மகாபிரபு சொல்கிற சைத்தன்ய மகாபிரபு, நீங்கள் வந்து ஸ்லோகங்களை வாசிக்கிறது எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, தேர்ச்சி பெற்றவராக இருக்கீங்க, நான் வந்து கிரகிச்சிக்கக்கூடியதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவன், ஸ்ருதி தாரா, நான் ரொம்ப ஒருத்தர் ஒரு ஸ்லோகம் சொன்னாலே உடனே நான் திரும்ப சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து ஞாபக சக்தி இருக்குது, அதனால தான் நீங்கள் சொன்னதை உடனே என்னால் திருப்பி சொல்ல முடிஞ்சுது. நீங்கள் ஒன்றும் குழம்பிக்க வேணாம், நீங்கள் போங்க, இன்றைக்கி நைட்டு போய் நிதானமாக யோசிங்க, எல்லாம் உங்களுக்கு புரியும்னு நிமாய் பண்ணிதர் ஒரு ஆசீர்வதிச்சு அனுப்புகிறார். கேஷவ் காஷ்மீர் ஒரே குழப்பம், என்னாச்சு, ஏன் இந்த பையன், ஒரு சின்ன பையன்ட்டு போய் நான் தோற்று போயிட்டேனே, அவன் போய் என்ன வந்து என்னுடைய பாடலை பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டானே, இப்போ ஏன் சரஸ்வதி என்னை கையை விட்டாங்க அப்படின்னு அன்றைக்கி முழுதும் சாப்பிடாமல் விரதம் இருந்து தவம் வந்து கடுமையாக வந்து தன்னுடைய பிரச்சனைகளை குறித்து அவர் நிம்மதி இல்லாமல் அப்படி ரொம்ப கவலையோடு இருக்கார் கேஷவ காஷ்மீர். ஸோ அன்றைக்கு தூங்கமே இல்லை, அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கார் படுத்துக்கிட்டு. அப்போ சரஸ்வதி தேவி அவருடைய கனவுல தோன்றினாங்க. அவருடைய கனவுல கேஷவ காஷ்மீர். அண்ட் சரஸ்வதி தேவி சொல்கிறாங்க, ஏ கேஷவ காஷ்மீர், நீ பேசின பையன் சாதாரண பையன் இல்லை, அவன் நிமாய் பண்டிட் மட்டும் இல்லை, அவர் வந்து மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான் வந்துட்டு இப்போது நிமாய் பண்டிதராக தோன்றியிருக்காரு, அவர் வெகு சீக்கிரமாகவே அனைவரும் கிருஷ்ணருடைய பிரேமத்தில் மூழ்கடிப்பார். ஸோ அதனால் எதுவும் யோசிக்காத நாளை காலையில் போய் அவருடைய தாமரை திருவடியில் நீ சரணடையணும்னு சொல்லி சரஸ்வதி வந்து ஆசீர்வதிக்கிறாங்க. யார், கேஷவ காஷ்மீர். ஸோ அப்போ தான் அவருக்கு புரியுது நிமாய் பண்டிதர் யாருன்னு. அடுத்த நாள் காலையில் வேகமாக வந்து சைத்தன்யாவுடைய தாமரை பாதங்கள் வந்து நமஸ்கரிக்கிறேன். மகாபிரபு சொல்கிறார், இந்த சைத்தன்யம் இந்த மகா இந்த நிமாய் பண்டிதர் இந்த நான் வந்து முழுமுதற் கடவுள் ரகசியத்தை நீ யார்ட்டி சொல்லக்கூடாது, ரகசியமாக வச்சுக்கோ, நீ வந்து இன்றையிலேருந்து உன்னுடைய இந்த கர்வத்தையெல்லாம் விட்டுட்டு நான் பெரிய பண்டிதன் அப்படின்னு கர்வம் கொள்ளக்கூடாது, அகங்காரம் கொள்ளக்கூடாது, நம்ம கற்றிருந்த விஷயங்களும் ரொம்ப எளிமையாக மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ஒரு மரம் வந்து அதிக பழங்கள் கொடுக்குற மரம் தன்னை வந்து தாழ்த்திக்குமோ அதுபோல் நம்ம பணிவாக இருக்கணும். பணிவு, அடக்கம், எளிமை, கருணை, இதுதான் வந்து பகவானை வந்து பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஒருத்தர் வந்து என்னை சந்தோஷப்படுத்துமே தவிர, நீ வந்து அகங்காரப்பட்டாலும் கர்வப்பட்டாலும் இந்த மாதிரி நான் திருப்தி அடைய மாட்டேன், அதனால் நிலந்து எல்லாத்தையும் விட்டுட்டு முழுமையாக கிருஷ்ண பக்தி செய்யணும்னு மகாபிரபு ஆசீர்வதிக்கிறார். ஸோ இப்படி தான் கேஷவ காஷ்மீராக வந்துட்டு நிம்பார்க் ஆச்சாரிய சைத்தன்யம் அப்படியே சீடராகி ரொம்ப சந்தோஷமாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே அப்படின்னு நாம ஜபம் செய்கிறார். ஸோ இப்படி நிம்பார்க் ஆச்சாரியர் வந்துட்டு சைத்தன்யம் டெய்லியிலும் கேஷவ காஷ்மீர் பண்டி கேஷவ காஷ்மீராக வந்திருந்தார். அவர் வந்து துவைத அத்வைதவாதத்தை போதிச்சார். ஒவ்வொரு ஆச்சாரியரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தற்பாலி தகுந்த மாதிரி தத்துவங்களை வந்து பிரச்சாரம் செய்தாங்க. துவைதா அத்வைதா விசிஷ்டா அத்வைதா துவைதா அத்வைதா, ஸோ இப்படி ஒவ்வொரு வாதம் இருக்குது. அதில் வந்து நிம்பார்க் ஆச்சாரிய போதித்த தத்துவம் வந்துட்டு துவைதா அத்வைதா, அதாவது பகவான் வந்து உண்டானவர் அதே சமயத்தில் வேறானவர். பகவானும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் உண்டானவங்க தான் தன்மையில் குணத்தில், ஆனால் அளவில் வேறானவங்க. ஜீவாத்மா ஒரு சிறிய அம்சம், பகவான் வந்து முழுமுதற் கடவுள். அப்படி ஒன்றானதும் வேறானதுங்கிற தத்துவத்தை வந்து முதல்ல போதித்தவர் வந்து நிம்பார்க் ஆச்சாரியர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றிய போது அவரும் தனிப்பட்ட எந்த தத்துவத்தையும் போதிக்கலை, ஏன்னா ஏற்கனவே வைஷ்ணவ தத்துவங்கள்லாம் இருக்குது. அப்போ ஏன் நம்ம தனியாக தத்துவங்களை போதிக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த அதிகாரப்பூர்வமான நான்கு சம்பிரதாயத்துலேருந்து ரெண்டு ரெண்டு விஷயங்களை ரெண்டு ரெண்டு தத்துவங்களை எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிம்பார்க் ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் இந்த குமார சம்பிரதாயத்துலேருந்து சைத்தன்ய மகாபிரபு எடுத்து நம்ம கொடுத்துருக்க தத்துவம் வந்துட்டு ஒன்று ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் வழிபாடு. நிம்பார்க்க சம்பிரதாயம் வந்து ராதாகிருஷ்ண வழிபாடை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரையும் சேர்த்து வழிபடுறாங்க. ஸோ அது வந்து மிக மிக உன்னதமான வழிபாடு, வழிபாடுகளே மிக உயர்ந்தது ராதையும் கிருஷ்ணரையும் சேர்த்து வழிபடுறது அந்த ராதாகிருஷ்ணர் வழிபாடு. ஸோ அந்த வழிபாட்டு முறையை வந்து சைத்தன்ய மகாபிரபு ஆதரித்து அதை நம்ம கொடுத்துருக்காங்க ஒன்று. இரண்டாவது வந்து கோபிகளுடைய பாவம், பக்தியிலே மிக உயர்ந்தது பிருந்தாவனத்து கோபிகளுடைய பாவம், அந்த கோபிகள் வந்து கிருஷ்ணர் மேலே உள்ள வைத்த அன்பு, அதை வந்து நிம்பார்க்க சம்பிரதாயம் போதிக்கிறதுனால அந்த கோபிகளுடைய அன்பு பாவம் வந்து ஈடையணையற்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே வந்து வைக்கக்கூடிய அன்பு காதலானது மற்ற பாவங்கள் பெற்றோர் பாவத்தையோ இல்லை நண்பருடைய பாவத்தையோ பண்ணக்கூடிய அன்பை விட இந்த கோபிகள் பாவம் ரொம்ப உயர்ந்தது நிம்பார்க்க சம்பிரதாயம் சொல்கிறதுனால ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அதையும் ஏற்றுக்கொள்கிறார். இந்த ரெண்டு முக்கியமான தத்துவங்கள், ராதாகிருஷ்ணர் வழிபாடு, கோபிகளுடைய அன்பு, கோபியில் பகவான் கிருஷ்ணர் மேலே வைக்கக்கூடிய பக்தி தூண்டு, இந்த ரெண்டும் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஏற்றுண்டு அதை நமக்கு போதிச்சிருக்கார், வழங்கியிருக்கார். அதை வழிமுறை தான் ரூப கோசாமி மற்ற கோசாமிகள் அதுக்கு உண்டான சாஸ்திரங்கள் எழுதியிருக்காங்க, அதுக்குண்டான லீலைகளை வர்ணிச்சிருக்காங்க. இப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து கோசாமிகள் மூலமாக வந்து அந்த கோபிகளுடைய அன்பை பற்றியும் ராதாகிருஷ்ணர் வழிபாடு பற்றியும் நமக்கு நிறைய சாஸ்திரங்கள் கொடுத்துருக்காங்க. சில பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர் வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய புஸ்தகங்கள் பாகவதம் மூலமாகவும் சைத்தன்ய சரித்திர மூலமாகவும் பிரபுபாருடைய பொருள்களை வந்து நம்ம ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருக்கார். இப்போ இன்றைக்கு நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நிம்பார்க்க ஆச்சாரியுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். துளசி தேவி துளசி மகாராணுடைய கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். சில பிரபுபாருடைய கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்கும் கிருஷ்ணன் மேலே அன்பு ஏற்படணும், ராதாகிருஷ்ணன் மேலே அன்பு ஏற்படணும், கோபிகளுடைய பாவம் கோபியுடைய மனோநிலை நமக்கு வரணும், பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையணும், ஹரிநாமத்தை வந்து குற்றம் மட்டும் ஜபிக்கணும், நாமத்தில் ருச்சி ஏற்படணும், தொடர்ந்து வைஷ்ணவர் கைங்கறி பண்ணணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஜாய் ஸ்ரீ பிரபுபாதிக்கு ஜாய்.